நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பக்தி சாரலில் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால், நாம் நல்ல நிலைமையில் இருக்கும் போதும் சதா இறைவனை நினைத்து கொண்டிருந்து அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது, ஆபத்து சமயத்திலும் அவரை அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை நமக்கு வரும். அப்போது கடவுளின் அருள் நமக்கு ஓடிவந்து உதவி புரிவது திண்ணம். இதை மகாபாரதம் புராணத்திலிருந்து கடவுளின் அருள் பக்தர்களை எவ்வாறு காப்பாற்றியது என்பதை காணலாம். வாருங்கள். கஜேந்திரன் என்ற யானை தன் கூட்டத்துடன் வந்து நீரில் இறங்கியது. அந்த நீரில் இருந்த முதலைகளுள் ஒரு முதலை சரியாக கஜேந்திரனின் காலை பிடித்தது. கஜேந்திரனுடன் கூட வந்த யானைகள் கஜேந்திரனை காப்பாற்ற எவ்வளவு முயன்றும் முடியாமல் போகவே அந்த யானைகளும் கஜேந்திரனை விட்டு அகன்று தன் வேலைகளை பார்க்க சென்று விட்டன. கஜேந்திரன் யானை தனியாக விடப்பட்டது. யானைக்கு நிலத்தில்தான் பலம் அதிகம், ஆனால் முதலைக்கோ நீரில் பலம் அதிகம். அதனால் முதலை கஜேந்திரனின் காலை விடுவதாக இல்லை. யானை எவ்வளவு முயன்றும் அதனாலும் தன்னை மீட்டு கொள்ள முடியாததால் கடைசியில் செய்வதறியாமல் திகைத்தது. முன்பிறவியில் செய்திருந்த பகவத் பக்தியின் பலனாக தன்னை காப்பாற்ற வேண்டி அருமையான ஸ்துதி செய்தது. அதுவே இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள பிரசித்தியான கஜேந்திர ஸ்துதி. அந்த ஸ்துதியின் முடிவில் அழகாக நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே என்று வருகிறது. முதலையும் கஜேந்திரனின் காலை விட்டது, கஜேந்திரனும் தப்பித்தது. மகாபாரதத்தில் திரௌபதி ராஜசபையில் பல பெரியோர்கள் நடுவில் அவமானப்படுத்தப்பட்டாள். அப்படி அவமானப்படுத்த துரியோதனன் முடிவெடுத்த பிறகு இது சரியில்லை தவறு என்றும் சிலர் கூறினர். ஆனால் பீஷ்மர் போன்ற பெரியவர்களால் கூட ஒன்றும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தனர். கணவன்மார்களாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க கூடிய கூட்டமும் வேடிக்கை பார்க்க பெரியோர்களும் செய்வதறியாது தவித்த நிலையில் திரௌபதி பகவானுடைய உதவியை நாடினாள். கோவிந்தா கோவிந்தா என்று அலறினாள். அவள் ரட்சிக்கப்பட்டாள். மற்றொரு சமயம் புத்தரை கருவுற்று இருக்கின்றாள். கணவன் யுத்தத்தில் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே உப பாண்டவர்களை கொன்றிருந்த அஸ்வத்தாமா உத்தரையின் வயிற்றில் வளரும் கருவையையும் அழித்துவிட்டால் பாண்டவ வம்சமே பூண்டோடு அழிந்துவிடும் என்று திட்டம் தீட்டுகிறான். இன்னும் பிறக்காமல் கருவிலே இருக்கும் சிறிய குழந்தையை கூட அழிக்க அஸ்திரங்களிலேயே உயர்ந்த அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க ஆயத்தமாகிறான். உத்தரை செய்வதறியாது பகவானை சரணாகதி அடைய குழந்தையும் ரட்சிக்கப்பட்டான், உத்தரையும் ரட்சிக்கப்பட்டாள். அந்த குழந்தைதான் சுகரிடம் பாகவதம் கேட்ட பரிஷித் மகாராஜா என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். புராணத்திலிருந்து இங்கு மற்றொரு சம்பவத்தையும் பார்ப்போம். துரியோதனன் பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைக்கிறான். தர்மபுத்திரரும் சம்மதித்து வருகின்றார். சூதாட்டத்துக்கு அழைத்ததோ துரியோதனன். ஆனால் தந்திரமாக தான் ஆடாமல் தன்னுடைய பிரதிநிதியாக சகுனி ஆடுவார் என்று கூறினார். அதன்படி துரியோதனின் சார்பாக சகுனி ஆட ஆரம்பித்தார். அப்பொழுதும் தர்மபுத்திரருக்கு சகுனி சூதாட்டத்தில் திறமையுள்ளவர் என்பது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தர்மபுத்திரர் என்ன செய்திருக்கலாம்? எங்களுடைய சார்பாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஆடுவார் என்று கூறியிருந்தாரானால் எத்தனை சகுனி வந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை வெல்ல முடியுமா என்ன? ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அதன் விளைவாக வந்ததுதான் மகாபாரத யுத்தமே. அதனால் அன்பர்களே, பகவானை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அதுவும் ஆபத்து காலத்தில் மறக்கவே கூடாது. எப்பொழுதுமே அவரை நினைத்து வந்தாதான் ஆபத்து காலத்திலும் அவருடைய சிந்தனை வரும். ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சக்தி மற்றும் சலுகை நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது என்னவென்றால், துன்பம் வரும்போது இறைவனை நாடி அவரை உதவிக்கு அழைப்பது. அவர் அப்படி நாம் அழைக்கும் போது அவர் கருணையே வடிவானவர். நமக்கு யார் மூலமாவது ஓடிவந்து உதவி செய்ய மாட்டாரா என்ன? அன்பர்களே, இந்த பக்தி சாரல்ன்ற சேனலில் நான் இடும் பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். மேலும் நல்ல பதிவுகள் இட ஆயத்தமாக உள்ளேன். நன்றி, வணக்கம்.